ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் லிஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகணும். நம்ம மயிலத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு இல்லையா. ஸோ ஒரு அப்டேட்னு சொல்கிறத விட ஒரு ஆப்ஷன். ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி வீடியோ சொல்ல போகிறேன். என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அவன் அப்டேட். ஓகே, நான் இப்போ சைட்டை வந்து ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கிளியராக என்ன ஆப்ஷனு அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ மயிலத்திரை ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். சப்போஸ் இது இப்படி வரலனா நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து லாகின் பண்ணுங்கள், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஷல் நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து புதுசாக வந்திருக்கும், எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே இந்த லெஃப்ட் சைடு சாரி ரைட் சைடு மேலே 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சேவ் மை இயர்னிங்ஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு கீ ஆப்ஷன் சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு பட்டன் சொல்லலாம். எதுக்காக யூஸ் ஆகுது, ஏன் யூஸ் ஆகுது, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம். ஸோ சேவ் மை இயர்னிங்ஸ் டெமோ அப்படின்னா சேவ் மை இயர்னிங்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வீடியோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ அந்த வீடியோ டாஸ்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வீடியோ பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஆட் வருது ஓகேவா. இப்போ இது ஆட் ப்ளே ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் வரும் இல்லையா. ஸோ கேப்சர் வந்துட்டு கீழே இங்கே நீங்கள் கேப்சர் டைப் பண்ணிவிடுவீங்க. ஸோ எம்டி பாஸ் இருக்கும், அதில் கேப்சர் டைப் பண்ணிவிடுவீங்க. ஆல்ரெடி அது எப்படி பண்ணு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த கேப்சர் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சம்திங் ஒரு 12 ருபீஸ் ஆட் ஆகிடுச்சு, ஒரு 12 ரூபா ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் வெளியே வந்துட்டேன், வந்துட்டு இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ஒரு எமர்ஜென்சி வெளியே போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இந்த ஆப்பை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறது, இப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆப் ஓப்பன் பண்ணி 3 லைனை கிளிக் பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகும். நான் ஆல்ரெடி 12 ரூபா எனக்கு ஆட் ஆகிடுச்சு, அதுலேருந்து கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. ஸோ அப்படி கண்டினியூ ஆகணும், 12 ரூபாலேருந்து அதுக்கு மேலே கண்டினியூ ஆகணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு சேவ் மை இயர்னிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் வரும் சரிங்களா. ஸோ அந்த பட்டனை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த இது வந்து ஆட் ஆகிடும். அப்படி இல்லைனாலையும் பாருங்கள் இங்கே அவங்க நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ரீட் பண்ணி கூட இதை பற்றி என்னன்னு புரிஞ்சிக்கலாம் சரிங்களா. அப்படியும் எனக்கு இங்கிலீஷில் இருக்க தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3 லைனை கிளிக் பண்ணி சேவ் மை இயர்னிங்ஸ் டெமோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் அது கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் வீடியோக்கு கொண்டு போகும். ஸோ அதில் வந்து சேவ் மை இயர்னிங்ஸ் சொல்லிட்டு எம்டி சார் கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கலாம், ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்துட்டு அது சொன்ன மாதிரி எமர்ஜென்சியாக வெளியே போயிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுலேருந்து கண்டினியூ ஆகும், இல்லைனா மறுபடியும் ஃபாஸ்ட்லேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொண்டு வந்து சேவ் மை இயர்னிங்ஸ் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வித்ட்ரா போகிறது கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா உங்களுக்கு. ஸோ கிளியராக சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல வேலெட். ஸோ வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம், 3 ஆப்ஷன் காமிக்கும். இதில் ஆட்ஸ் வேலெட் நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே ஆட்ஸ் சரிங்களா. ஆட்ஸ் வேலெட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே அமௌண்ட் காட்டும், எவ்வளோ அமௌண்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது, மினிமம் 100 மேலே இருக்கணும். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் புது யூசர், ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டேன், என் வேலெட்டில் 100 ருபீஸ் இருக்குது, நான் 100 வித்ரா பண்ண முடியுமா பார்த்தா முடியாது. ஃபஸ்ட்டு வித்ரா வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் இருக்கணும், 60 ரூபா இருந்து வித்ரா போட்ட பின்னாடி அடுத்து நெக்ஸ்ட் வித்ரா என்னால் பண்ண முடியும்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து ஃப்ரீயாக வந்து 60 ரூபா எடுத்துக்கலாம், அடுத்து வித்ரா பண்ணால் நீங்கள் 360 ரூபா பே பண்ணி பிஎம் பின் பேசிக் மெம்பர்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணோம். அதை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்படி வாங்கிட்டோம்னா நீங்கள் அன்லிமிட்டாக அடுத்தது எவ்வளோ நாளும் உத்தரவு போட்டுக்கலாம் சரிங்களா. 100 மேலே எவ்வளோ நாளும் உத்தரவு போட்டுக்கலாம், வாரம் வாரம் போட்டுக்கலாம், இல்லை மாதம் கணக்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் கம்பல்சரி எல்லாருமே பிஎம் ஆகணும், அது எல்லாருமே சொல்லியிருக்காரு. பிஎம் ஆனால் மட்டும் தான் அன்லிமிட்டாக உத்தரவு போட முடியும். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சேவ் மை இயர்னிஸ் டெமோ எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன எதுக்காக நான் கொண்டு வந்திருக்காங்கன்னு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு வீடியோ சனி யோ ஷி பவா என் சியோ.